அனைவருக்கும் வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். சமீபகாலமாக பல பல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, எதை முதல்ல ஆரம்பிக்கலாம்? குஜராத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த மோர்பி மாவட்டத்தில் மச்சு என்கிற ஆற்றில் தொங்கு பாலம் அருந்து விழுந்து கிட்டத்தட்ட 150 மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மோடி அமித்ஷாவினுடைய அதிகார வெறிதான் இதற்கு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், வழக்கமாக ஒரு மாதத்தில் மாநில தேர்தல்கள் அடுத்தடுத்து வருதுன்னு சொன்னால் ஒரே ஏக காலத்தில் அறிவிப்பது தான் வழக்கமாக தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் இமாச்சல பிரதேசத்துக்கு அக்டோபர் 14 தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, ஆனால் குஜராத்துக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம், சில திட்டங்களை அங்கே அவசரமாக தேர்தலுக்காக அறிவித்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற மோடி அமித்ஷாவுடைய அந்த அதிகார வெறியினுடைய மிக முக்கியமான பகுதி தான் இந்த தொங்கு பாலம் அருந்து விழுந்ததுக்கான மிக அடிப்படையான. மோடி எந்த அளவுக்கு அறிவிச்சிருக்காரு அப்படின்னாக்க, பர்சனல் கிஃப்ட்ன்னு சொல்லி மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. பர்சனல் கிஃப்ட்னா இவர் வீட்டு பணமா இல்லை இவங்க அப்பா வீட்டு பணமாங்கிறது தெரியலை. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா, ரெண்டு மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அறிவிக்கிற அந்த மரபை கைவிட்டு குஜராத் தேர்தலுக்கு தேதி அறிவிப்பதற்கு காலதாமதம் செய்வதே இவங்க வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான அதிகார மீறல் வரம்பு மீறல் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து டைம் கொடுத்துருக்குங்கிறது தான். இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அமித்ஷா வந்து டெல்லியில் இருக்கிறத விட அதிகமாக குஜராத்தில் தான் இருக்கார். எதையாவது போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று அறிவிக்கிறது, அதில் ஏதாவது ஒரு திட்டத்தை திறந்து வைக்கிறது, இந்த மாதிரியான தன்மையில் அவங்க வந்து அவசர அவசரமாக பண்ணதுடைய ஒரு விளைவு தான் இந்த தொங்கு பாலம் அருந்து விழுந்ததும். ஏன்னா இதுக்கான இந்த வேலை முடிகிறதுக்கு இன்னும் 3-4 அவகாசம் இருந்திருக்கு அந்த கம்பெனிக்கு. ரெண்டாவது வந்து, இதற்கான இந்த வேலை முடிந்து விட்டது என்று வாதத்துக்காக வைத்து கொண்டாலும் கூட அதுக்கான தகுதி சான்றிதழ் எதையும் சம்பந்தப்பட்ட அமைப்பிடமிருந்து இவங்க யாரும் பெறவே இல்லை. அதுக்கும் முன்னால கான்ட்ராக்ட் வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரேவா குழுமம்ங்கிறது கடிகாரமும் மின்னணு சாதனங்களையும் தயாரிக்கக்கூடிய குழுமம், எந்த விதத்துலையும் தகுதி கிடையாது. இப்போ கோர்ட்டில் வந்து போலீஸ் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரிப்ளைல தகுதியே இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குங்கிற பாயிண்ட் வந்துருச்சு. மாநில அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்குன்றது முழுக்க முழுக்க அந்த கம்பெனியினுடைய உரிமையாளர் மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பர் என்பது உட்பட இப்போ வெளிவந்திருக்கு. அதனால் மோடிக்கு வேண்டிய ஆள்னா அவனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, அனுபவம் இருக்கோ இல்லையோ, எதை மக்கள் அதனால வந்து மக்களுக்கு வேண்டியவர் ஒரு தகுதி மட்டும் இருந்தாவே எதை வேணாலும் எந்த வேலையை வேணாலும் கொடுக்கலாம் என்பதற்கு இது இன்னொரு மற்றொரு உதாரணம். இந்த தொங்கு பால கான்ட்ராக்ட் என்பது ஒரு விஷயம், ரெண்டாவது தகுதி சான்றிதழ் பெறாதது என்பது, மூணாவது வந்து ஒரு அதிகமான ஆட்களை வந்து அன்றைக்கி அவங்க விட்டாங்கன்றாங்க. பொது பாதைன்னு ஒன்று இருந்ததுன்னா இத்தனை பேர் தான் போகணும் வரணும்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் யாரும் பண்ண முடியாது. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான எந்த ஏற்பாடு அங்கே இருந்த மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க அது வந்து தரமற்றதாகவும் உரிய முறையில் பராமரிப்பு செய்யப்படலை, இவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை செய்யலை. இப்போ என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில், அது வந்து சும்மா பெயிண்ட் அடித்து ஆயில் கூட மாற்றாமல் அந்த இதுக்கெல்லாம் கம்பிக்கெல்லாம் ஆயில் கூட போடாமல் பெயிண்ட் மட்டும் அடித்து சும்மா திறந்து வச்சிட்டாங்க. பிடிச்ச கேபிள்லாம் கூட மாற்றலை அப்படின்ற முறையில் தகவலுக்கு பூரா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏதாவது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக எப்படியாவது அதை அந்த தொங்கு பாலத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதன் மூலமாக தங்களுடைய மற்றொரு சாதனை என்று மக்கள் மத்தியில் அதை வந்து கொண்டு போகிறது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அவசர அவசரமாக இந்த பாலம் என்பது திறக்கப்பட்டது. ஆனால் இதன் மூலமாக வெளிவந்திருக்கிற இன்னொரு முக்கியமான பாலம் அருந்தது மட்டும் இல்லை, குஜராத் மாடல் என்பதும் அறிந்து நாடு பூரா தொங்கிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நாளும் குஜராத் மாடல் என்பது தான் உலகத்திலேயே சிறந்த மாடல், அது இந்தியாவில் அந்த மாதிரி மாடலை தவிர வேறு எதுவும் கிடையாது, நாங்கள் தான் அந்த வளர்ச்சியினுடைய என்பதெல்லாம் இந்த குஜராத் மாடல் என்பதை மையமாக வச்சு தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த குஜராத் மாடல் என்பதே ஊழல், தனியார் மயம், வேண்டியவர்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுப்பது என்பது தான் குஜராத் மாடல். அது மக்களுடைய உயிரை கொல்லும் என்பது தான் இந்த மோர்பி ஆட்டில் வந்திருக்காங்க. இதில் முக்கிய முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த ஆற்றில் விழுந்த மக்களை காப்பாற்றிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் 50 பேரை காப்பாற்றிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகப்படுத்துவதுதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 400 ஆற்றுல விழுந்துட்டு தான் பொதுவாக அந்த டிக்கெட் விற்பனை போக்குவரத்துலேருந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 150 அவருடைய பாடி தான் கிடச்சிருக்கு. அதனால் இது மேலும் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆண்டில் அக்டோபர் 30 நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய துயரம், இந்தியாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த மச்சு ஆற்றினுடைய இந்த
சம்பவம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் வந்து கோர்ட்டில் இது வந்து கடவுள் செயல்னு சொல்லியிருக்காரு. கடவுளின் விருப்பம், கடவுளின் விருப்பம், கடவுளின் விருப்பம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன நியாயம்? இவ்வளவு மிகப்பெரிய கிரிமினல் குற்றத்தை செய்துவிட்டு அத்தனை பேர் வந்து கைதாகியிருக்காங்க, இன்னும் பலர் கைதாவார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தார்மீக உணர்வு கூட இல்லாமல் கடவுளின் விருப்பம்னு சொல்லி கடவுள் மேலே பழியை தூக்கி போடுவது. கடவுள் விருப்பம்னு வந்துருச்சுன்னா அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் எங்கே, கோர்ட் எங்கே, ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அதனால் இந்த மாதிரியான தில்லுமுல்லு வேலைகள் செய்வதிலையும் குஜராத் சமாச்சாரங்கள் முன்னணியில் இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் வந்து ஊர்வலம் ஊர்வலம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, கடைசியில் அது அனுமதி மறுக்கப்பட்டு அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போய் இப்போ 6ஆம் தேதி வந்திருக்கு. ஆனால் 6ஆம் தேதியும் அது வந்து நடக்கக்கூடாது, அது வந்து தடை செய்யப்பட வேண்டுங்கிறது தான் வந்து சிபிஎம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய கடந்த கால வரலாறு முழுவதுமே நாட்டில் நடைபெற்ற பெரும் கொலைகள், பெரும் கலவரங்கள், இதுக்கு பூரா பின்னணியாக ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டாளர்கள், பிரச்சாரர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த இயக்கத்தில் நீண்டகாலம் பணியாற்றிய பலர் இப்போது தங்களுடைய வாக்கு மூலங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் என்றாலே அது கலவரம், மக்களுடைய ஒற்றுமையை மட்டுமே மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மத ரீதியாக மக்களை மோதவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பதற்கான ஏராளமான விவரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் இதை வந்து முழுமையாக அவங்களுடைய இந்த இத்தகைய நடவடிக்கைகளை நீதிமன்றத்தில் முறையாக எடுத்து சொல்லி ஒரு சட்டப்படியான நடவடிக்கை மூலமாக முற்றிலும் 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அணிவகுப்பை முற்றிலும் தடுப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்வது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அமைதியான சூழல் தொடர்ந்து நீடிப்பதற்கான ஒரே வழியாக இருக்கும். அது ஒரு சில இடத்தில் அனுமதிப்பது என்பது கூட பொருத்தமானது அல்ல என்பதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதே தினத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கத்துக்கு நேர்மாறாக தொழிலாளி வர்க்கத்தையும் மக்களையும் ஒன்றுபடுத்தணும், ஒன்று திரட்டணும், நாட்டு நலனுக்காக மக்கள் நலனுக்காக கோரிக்கைகளை உருவாக்கி போராடணுங்கிற உணர்வோட சிஐடியு மாநில மாநாட்டை ஒட்டிய பேரணி அதே 6ஆம் தேதி நாகர்கோயிலில் நடக்குது. இல்லை, அவங்க வந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய பல்வேறு நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஏராளமான போராட்டங்களை கடந்த காலத்தில் நடத்தியிருக்காங்க, அதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்பையும் மத்திய மாநில அரசுகளிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து அந்த மாநாடு என்பது நடைபெறுகிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு என்ன கோரிக்கைக்காக நடக்குது? எதையாவது ஒரு பிரச்சனையை முன் வச்சு அவங்க நடத்துகிறாங்கன்னா எதுவுமே இல்லாமல் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு அணிவகுப்பு அந்த ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு. அதனால் சிஐடியு பேரணி என்பது தொழிலாளி வர்க்கத்துடைய நலன், ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நலன், அதற்காக நடத்தக்கூடிய பேரணி இதையும் நம்ம வந்து அதனால் வந்து இவங்க என்ன முதல்ல என்ன நோக்கத்துக்காக நடத்துகிறார்கள் என்பதை நீதிமன்றம் கேள்வி கேட்கணும். ஆர்எஸ்எஸ் வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த பேரணி நடத்துது? நீதிமன்றம் கேட்குற மாதிரி இல்லையே, நீதிமன்றம் முதல்ல அனுமதி கொடுத்து அதை நடத்த வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த தீர்ப்பினுடைய வரிகள்லாம் வருது. தொடர்ச்சியாக நீதிமன்றத்துடைய அணுகுமுறை அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணியை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்பதில் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளை விட நீதிபதிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி தான் செய்திகள் அந்த மாதிரி தான் வருது. அதனால் வந்து நீதிபதிகள், அதனால தான் நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு இவங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணி இன்னென்ன காரணத்திற்காக நாங்கள் அனுமதிக்க முடியாது என்கிற முறையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அரசுடைய நடவடிக்கை. ஒரு பகுதி நீதிபதிகள்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னா அது நடத்துகிற அணிவகுப்பு ஷாக்கா மட்டும் கிடையாது, அல்லது இந்துத்துவ அமைப்புகள்னா அவங்க நேரடியாக களத்தில் இறங்கி நடத்துகிற மோதல்கள் தாக்குதல்கள் மட்டும் கிடையாது, அந்த இந்துத்துவ வெறியை கருத்தியல் ரீதியாக ஊட்டுகிற அந்த வேலையை, சித்தாந்த வேலையை அவங்க வந்து தட்டாமல் பண்ணுறாங்க. அது வந்து அரசு நிர்வாகத்தினுடைய பல மட்டங்களில் பணியாற்றக்கூடியவர்களுடைய மனதையும் ஊடுருவி இருக்கிறது. நீதித்துறையும் அது வந்து விட்டு வைக்கலங்கிறது தான் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதான் இப்போ ஆர்எஸ்எஸ்னு சொல்லும்போது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடு பல விதங்களில் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஆளுநர்கள் மூலமாக பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பல விஷயங்களில் தலையீடு செய்வது, இடைஞ்சல் செய்வதுங்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக முன்னுக்கு வந்திருக்கிறது கேரள ஆளுநருடைய தலையீடுகள், அதே போல் தமிழக ஆளுநருடைய தலையீடுகள். இல்லை, இந்த ஆளுநர்கள் பூரா ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி செயல்படணும், எந்த எல்லைக்குள்ளே செயல்படணும் என்பதற்கு ஏற்கனவே அரசியல் சாசனத்தில் அவங்களுக்கான அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வரையறைக்குள்ளே இருந்து தான் அவர் கவர்னராக செயல்பட முடியுமே தவிர வரையறையை மீறி
ஏதோ வானளாவிய அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறது என்பதை போல ஒரு எல்லை மீறிய செயல்பாடுகளை கேரள கவர்னராக இருக்கட்டும் தமிழ்நாடு கவர்னராக இருக்கட்டும் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் அந்த கவர்னர் வந்து அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது அவர் போய் தெருவில் இறங்கிலத்துக்கு லட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஆமாம். ஸோ இந்த அளவுக்கு மோசமாக இந்த ஆளுநர்கள் தங்களுடைய வரம்புகளை அது வந்து முக்கியமாக வரம்புகளை மீறணுன்றது அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. அவங்கவுங்க திட்டமிட்டு நாங்கள் வந்து பிஜேபியினுடைய ஆள் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்டாக தான் இங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் அதை ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலையும் எங்களுடைய இந்த அதிகாரத்தை வந்து தீவிரப்படுத்தக்கூடிய தீவிரமாக அதிகாரத்தை மீறி செயல்படுவது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு கூட்டமாக தான் இந்த ஆளுநர்கள் அதாவது பிஜேபி அல்லாத மாநிலங்களில் ஆளுநராக இருக்கக்கூடிய எல்லோருமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கேரள ஆளுநரை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்களை தீர்மானிப்பதற்கு மாநில அரசாங்கம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுது. கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள ஆளுநராக போடுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள துணைவேந்தர்களாக பணி நியமனம் செய்வது என்பது பல மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து இவர் நான் வந்து சான்சலர் நான் வந்து வேந்தர் அப்படின்ற அதிகாரத்தை பற்றிக்கிட்டு நான் துணைவேந்தர்கள் பூரா நீ இத்தனாம் தேதிக்குள்ள ராஜரா பொண்ணு போவா அப்படிலாம் சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. இல்லை அது கூட இன்னைக்கு லெட்டர் அனுப்புகிறாரு நாளைக்கு காலையில் 11:30 9 மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வந்து பதவி விலகணும்னு. அதில் ஒருத்தர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நியமனம் அந்த ப்ராசஸில் ஏதோ ப்ராப்ளம். ஆகவே அது சம்மந்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் வந்து அந்த நியமனம் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ அது வந்து அந்த ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் சமாச்சாரம் மட்டும்தான். ஆனால் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வந்து அதை எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் பொருத்தி இவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் அவங்களை நியமனம் பண்ணாரு. ஆனால் கையெழுத்து போட்டு நியமனம் பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஆளுநர் நினைத்தால் அத்தனை பேரையும் வந்து பதவி நீக்கம் செஞ்சிட முடியுங்கிறதெல்லாம் வந்து அவருடைய வரம்புக்கு உட்பட்டதல்ல. அதிகாரத்தை அதை விட கொடுமை என்னன்னா இதை விமர்சித்து நிதியமைச்சர் பாலகோபால் மாண்புமிகு நிதியமைச்சர் பாலகோபால் பேசினார் என்பதற்காக அவர் அமைச்சரவையிலேருந்து உடனே நிற்கணும் அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. அதான் வித்ட்ராயிங் மை பிளஷர் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அந்த பிரசிடென்ட்டோட பிளஷர்ல ஆளுநர் நியமனம் ஆளுநரோட பிளஷர்ல இன்னார் நியமனம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தினுடைய காலனிய வார்த்தைகள். அதை வந்து இப்பவும் சுதந்திர இந்தியாவில 75வது வருஷத்தை கூட கொண்டாடிட்டோம் இப்ப பேசிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது. இவர் பிளஷரை யார் கேட்டா இவர் பிளஷரை வாபஸ் வாங்கினா உடனே நிதியமைச்சரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட முடியுமா? இத்தனைக்கும் அவர் வந்து ஆளுநர்னே அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் வந்து எஸ்எஃப்ஐல இருந்தப்ப அவருடைய அனுபவம் கேரள கல்வி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக மரபுகள் பாரம்பரியம் அது வந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு புரியாது தெரியாது அப்படிங்கிற முறையில பொதுவாக தான் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கே வந்து ஆளுநர் அந்த அளவுக்கு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதுதான் இப்ப என்னன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு துணைவேந்தர் ராஜினாமா பண்ணணும் பாரு, அடுத்த நாள் வந்து மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணுங்கிறாரு. அதே போல தமிழகத்திலையும் ஆளுநர் ரவி வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களை நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியினுடைய பல எபிசோட்கள்ல அதையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்தியா மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றாங்கன்னா யார் சொல்றா? கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, சொல்றாங்கன்னா யார் சொல்றாங்க? ஆனா எல்லா நாட்டுக்கும் ஒரு மதம்ங்கிறது இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசியல் சாசன விழுமியங்களுக்கு எதிராக ரவி என்கிற தனிநபர் பேசுவது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஆளுநர்ங்கிற கான்ஸ்டிடியூஷனல் பதவியில் இருந்து கொண்டு இதை பேசுவதுங்கிறது நம்ம அனுமதிக்கவே முடியாது. அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டுதான் அவங்க எல்லாம் பதவியில் இருக்காங்க. அதுக்கு எதிராக பேசுவதற்கு இவங்களுக்கு எந்த விதமான ரைட்டுமே கிடையாது. ஆளுநராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், யாருக்குமே அந்த மாதிரிலாம் அதிகாரம்லாம் கிடையாது. ஆனால் அரசியல் சாசனத்தை மதிக்க மாட்டேன் என்பது தான் வெளிப்படையாக அவர் சொல்லக்கூடிய விஷயம். அதனால தான் இப்படி வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக, ஜனநாயக உரிமைகளுக்கு எதிராக, அல்லது மாநில அரசாங்கங்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை மதிக்காமல் நடந்து கொள்வது போன்ற இத்தகைய செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதனால தான் இப்போ மதச்சார்பற்ற கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து அவரை திரும்ப கவர்னரை திரும்ப பெற வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கையை இப்போ வந்து எழுப்பியிருக்காங்க. எல்லோருமே ஆதரிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இது. ஏன்னா இத்தகைய நபர் வந்து தொடர்ந்து அரசியல் சாசனத்தை மதிக்காத, வரம்பை மீறி செயல்படக்கூடிய இத்தகைய நபர்கள் தொடர்ந்து கவர்னர் பதவியிலே நீடிப்பது என்பது எந்த விதத்திலேயும் அது தமிழ்நாடாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் அந்த மாநில நலன்களுக்கு உதவி செய்யாது. ஆகவே அவரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை
இந்த நிகழ்ச்சி மூலமாக நாமளும் வற்புறுத்தலாம் சொல்லணும். இதில் வந்து இன்னொரு ரெண்டு விஷயத்தை நம்ம சேர்த்து பேச வேண்டியிருக்கு. ஒன்று வந்து இது வந்து ஆரிஃப் முகமது கான் அல்லது ரவிங்கிற நபர்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சி நிரல் சித்தாந்தத்தை உயர்கல்வித்துறையில், அதாவது மாநில அரசுகள் கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை கேப்சர் பண்ணி அதுக்குள்ள வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்ளே நுழைக்க வேண்டும்ங்கிற சிங்கிள் அஜெண்டாவில் தான் அவங்க வந்து ஆளுநர்களை வேந்தருங்கிற முறையில் தங்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ய வைக்கிறாங்க. நீங்க சொல்றதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இப்போ வந்து சென்னை ஐஐடியும் பனாரஸ் பல்கலைக்கழகமும் சேர்ந்து இங்கேருந்து ஒரு பயணம் ஒன்று போகிறாங்க. ஐஐடியும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இவங்க உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் நாடு பூரா பரம்பு போகிறான். ஐஐடிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஐஐடி என்பது ஒரு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம். அவன் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது. இதில் வந்து கவர்னர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இப்படி ஒரு வேலையை, இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் அந்த இடம் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்துத்வா நிகழ்ச்சி நிரலை நாடு முழுவதும் பரப்புவதற்கு கல்வி நிலையங்களை அதிகாரத்தை கல்வி நிலையங்களில் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்துவது என்கிற முறையில் தான் இந்த பயணம் உட்பட திட்டமிடப்பட்டிருக்குன்னு நம்ம குற்றம் சாட்டுறாங்க. ரெண்டாவது விஷயம் இதோட ஒட்டி நான் சொல்ல நினச்சதுங்கிறது, இப்போ மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் ஆளுநர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேந்தருங்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ மாநில பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேந்தராக வருவது வந்து தடுக்கப்படணும். இப்போ வந்து மேற்கு வங்கத்தில், கேரளாவில், தமிழ்நாட்டில எல்லாம் சட்டமன்றத்தில் அதற்கான திருத்தங்கள்ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த திருத்த சட்டத்திற்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கேரளாவில் அவர் ஒப்புதலும் கொடுக்கலை, அதை வந்து திருப்பி சட்டமன்றத்துக்கும் அனுப்பலை. அப்போ தன்னுடைய டேபிள்லையே முடக்கி போட்டு வச்சிருக்காருங்கிறது தான். அதனால் வந்து உயர்கல்வித்துறையில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதிக்கம் நுழைவதற்கு செய்யப்படுகிற பல முயற்சிகளில் ஆளுநர்களை பயன்படுத்தி இந்த முயற்சியும் செய்யப்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமாக நான் பார்க்குறேன். இல்லை, சமீபத்தில் பிரேசிலில் ஒரு நாள் உலகம் பூரா இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான இடதுசாரிகளுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, தொழிலாளர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வெற்றியை இதோட லூலா அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதன் மூலமாக மிகப்பெரிய நம்பிக்கை என்பது ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமாக அதுக்கு முன்னாடி இருந்த பொல்சானாரோங்கிற அந்த நபர் அமேசான் காடுகளை தனியாருக்கு தாரை வார்த்தது என்பது உலகம் முழுவதுமே பொதுவாக இயற்கையை நேசிக்கக்கூடிய அல்லது சுற்றுச்சூழல் மீது அக்கறையுள்ள எல்லோராலும் வந்து எதிர்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த வெற்றியில் மிக முக்கியமான பங்கை ஆற்றியிருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தின் நுரையீரல் என்று போற்றப்படக்கூடிய அந்த அமேசான் காடு என்பது மிக முக்கியமானது. ரெண்டாவது, தனியார் மையா, தாராள மையா, உலக மைய கொள்கையை ரொம்ப தீவிரமாக அமுல்படுத்திய நபராக அவர் இருந்தார். அவர் தீவிர வலதுசாரி, தீவிர வலதுசாரி. அதனுடைய விளைவாக மிகப்பெரிய பட்டினிக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இத்தனைக்கும் அதிகமாக உணவு தானிய உற்பத்தி நடக்கக்கூடிய நாட்டில், உலகத்தில் அதிகமான உணவு தானிய உற்பத்தி நடக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று பிரேசில். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் கடுமையான பட்டினிக்கு உள்ளானார்கள் என்பது இந்த வெற்றிக்கு அல்லது அவருடைய தோல்விக்கு மிக முக்கியமான. லூலா வந்து ரெண்டு டேர்ம் ஏற்கனவே அதிபராக இருந்திருக்காரு. அவருடைய காலகட்டத்தில் பல நலத்திட்டங்கள் கொண்டு வந்தார். நீங்க சொன்ன மாதிரி அமேசான் காடுகளை பாதுகாப்பதற்கு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்தார். அதுக்கு ஒரு நிதியை வந்து ஏற்பாடு பண்ணாரு. ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள் வந்து அதுக்கு நிதியும் கொடுத்தாங்க. அந்த நிதியை பயன்படுத்தி அவர் வந்து காடுகள் பாதுகாப்புங்கிறதெல்லாம் அவர் பண்ணினார். ஆனால் போல்சனாரோ ஆட்சியில் அதுக்கு நேரெதிரான விஷயங்கள் நடந்துருச்சு. லூலா வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் நலத்திட்டங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 2.5 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டார். ஆனால் போல்சனாரோ காலத்தில் தவறான பொருளாதார கொள்கையின் காரணமாக 1.5 கோடி பேர் வந்து வறுமையில் தள்ளப்பட்டாங்க. அதனால் இன்னைக்கு லூலாவினுடைய வெற்றிங்கிறது வந்து 1.8% தான் வாக்கு வித்தியாசமாக இருந்தாலும் இது வந்து உலக அளவில் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய வெற்றி தான். இல்லை, அந்த வாக்கு வித்தியாசம் குறைவாக இருக்கிறதுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய பொல்சானாரோவை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு கடுமையான முயற்சியில் அமெரிக்கா வந்து பின்புலத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இத்தகைய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இத்தகைய எல்லா விதமான அந்த உதவிகளையும் மீறி ஒரு இடதுசாரி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். இது வந்து ஏதோ பொல்சானாரோவுக்கும் இவருக்கு ஏற்பட்டது மட்டும் அல்ல, ஏகாதிபத்திய நாடுகள் தாராளமய கொள்கையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாடுகள் பொல்சானாரோ வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான உதவிகளையும் அவங்க பண்ணாங்க. அதை மீறி தொழிலாளி வர்க்கம், உழைப்பாளி மக்கள் இடதுசாரிகளை தேர்ந்தெடுத்திருப்பது என்பது ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது,
பொதுவாகவே நம்ம வந்து இந்த தாராளமய கொள்கையை எதிர்த்து போராடுவதற்கான போராட்டத்தை மேலும் வலிமையாக முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு நம்பிக்கையை இந்த வெற்றி நிச்சயமாக கொடுத்திருக்கு. அதை தீவிரப்படுத்தும் என்பதுதான். கல்வியாளர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் லூலாவோட வெற்றியை கொண்டாடுறாங்க. ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு அவங்க வந்து விட்டுருக்காங்க. அதனால் லூலா ஆட்சியில் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவருடைய உரையும் லூலாவினுடைய உரை என்பது மிக முக்கியமானது. அமேசான் காடுகள் தனியாருக்கு தாராய விற்கப்படுது, உடனடியாக ரத்து செய்யப்படும். அமேசான் காடுகளில் ஒரு சென்ட் நிலம் கூட தனியாருக்கு நாங்கள் விட மாட்டோம், அதை பாதுகாப்பது எங்களுடைய முதன்மையான பணி என்று உலக மக்களுக்கு அவர் அறிவிச்சிருக்கார். முக்கியமான ஒரு வறுமை ஒழிப்புங்கிறத நான் வந்து சீரியஸாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் அதில் பல மாநிலங்களில் வந்து போல்சனாரோ குரூப்பு தான் வந்து இன்னமும் ஆதிக்கம் செலுத்துது. அதனால் ஒரு லூலாவினுடைய பாதை வந்து ராஜபாட்டையாக இருக்காது. கடந்த இரண்டு முறை அவர் இருந்ததை விட இந்த முறை வந்து அதிகமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். போல்சனாரோ ஏற்கனவே வந்து இந்த தேர்தல் முடிவுகள் எனக்கு எதிராக வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து பலருக்கும் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த முடிவுகளை ஏற்றுக்கிறேன்னு அவர் அறிவிக்கவும் இல்லை. அதனால் ஏதோ சதி செய்து ஆட்சி கவிழ்ப்பு நடத்துவாரா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது. ஆனால் அவர் அமெரிக்காவை நம்பி அப்படி ஒரு ஐடியா வச்சுருந்திருப்பார். ஆனால் முடிவுகள் வந்து 40th நிமிஷத்தில் ஜோ பைடன் வந்து இந்த அரசை அங்கீகரித்து வாழ்த்துன்னு சொல்லிட்டார். அதனால் போல்சனாரோ வந்து யோசிச்சிருந்தா கூட இந்த ஆட்சி கவிழ்ப்பு சதி இந்த மாதிரியான விஷயங்களை அவரால் செய்ய முடியலை அப்படிங்கிறது. தென்னமரிக்க கண்டத்தில் பிரேசில் உட்பட சேர்த்து கிட்டத்தட்ட 10 நாடுகள் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர் நலன்களை பாதுகாக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை இந்த காலத்தில் கைப்பற்றி இருப்பது என்பதும் இப்போது ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதும் உண்மையிலேயே தாராளமய உலகமய கொள்கைக்கு எதிராக போராடுகிற சக்திகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். பிரேசில் அதோடு சேர்ந்திருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க விஷயம். இந்த அந்த தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த பாதையில் இந்தியாவும் வர வேண்டும், அதற்கான போராட்டம். அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இன்றைக்கி இந்தியாவில் மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எதிர்த்து பல பகுதி மக்கள் வந்து போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. அதில் சில பேருக்கு விரக்தி கூட இருக்கலாம். எத்தனை காலம் போராடிட்டு இருக்கோம், 8 வருஷமாக ஆட்சியில் இருக்காரு, எந்த கோரிக்கை வச்சாலும் வெற்றி பெற மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு விரக்தியில் விழுந்தவர்களை கூட எழுப்பி நிற்க வைக்கக்கூடிய சக்தி வந்து பிரேசில் அதிபர் வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் கடந்த வாரம் நடந்த முக்கியமான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் 3-4 அதிமுக்கிய விஷயங்களை நம்மால் பேச முடிஞ்சிருக்கு. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்.